Hello amigos, welcome to Mr. HR Gaming. This is Hugo. இன்னைக்கு நம்ம Genshin Impact-ல இருக்க இம்பார்ட்டன்ட் கேரக்டரோட பேக் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இது சீக்ரெட்டான ஸ்டோரி ஒன்றும் இல்லைங்க, பட் நிறைய பேருக்கு அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டரோட ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டுருப்பாங்க. அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போகிறவங்களுக்காக தான் இந்த சீரீஸ். இந்த சீரீஸில் நம்ம Genshin Impact-ல இருக்க எல்லா கேரக்டர்ஸோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் அண்ட் சீக்ரெட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இந்த கேரக்டரோட ஸ்டோரியை தான் பண்ணணும்னு மனசில் வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த கேரக்டரோட ஸ்டோரி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, பட் உங்களுக்கு இது புதுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற கேரக்டர் ஒரு சின்ன பொண்ணு தான். இந்த பொண்ணு ஒரு நாள் எப்பவும் போல் லீவ் வேலை இருக்க மலையில் மூலிகைகளை பறிக்க போயிருந்தேன். அன்னைக்கு வெதர் ரொம்ப ரெய்னியாக இருந்துச்சு. ரைட் அண்ட் ஷோகனே லியோக்கு வந்த மாதிரி மின்னல்கள் அடிச்சுட்டு இருந்துச்சு. அவள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் மூலிகைகளை பறிக்க ஒவ்வொரு மலைக்கும் போய்கிட்டு இருந்தான். அப்படி மலை ஏறிட்டே இருக்கிறப்ப தான் அந்த பொண்ணு தவறுதலாக கீழே விழுந்து அவளோட கால் அடிபட்டுருது. மழை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த காரணத்தினால அவளால் அதே இடத்துல இருக்கவும் முடியல. ஸோ சுற்றி ஊற்றி பார்க்குறா எங்கேயாச்சும் நம்மளால் போக முடியுமா அப்படின்னு அப்போ அவள் கண்ணுக்கு ஒரு குகை ஒன்று தென்படுது. அவளால் எழுந்து நடக்க முடியல அப்படின்னாலும் மெல்ல மெல்ல எப்படியோ அந்த குகைக்குள்ளே போயிடுறான். உள்ளே போன அந்த சின்ன பொண்ணுக்கு வயசு 8 தான் இருக்கும். ஆனால் மூலிகைகளை பற்றின பேசிக் நாலேஜ் அந்த பொண்ணுக்கு இருந்ததால் அவளோட காயத்துக்கு அவளே மருந்து பொறுக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்தில் மின்னர்களோட சத்தம் ஜாஸ்தியாக கூடவே மனிதர்கள் இதுவரைக்கும் கேட்காத சத்தமும் அவளுக்கு கேட்க ஆரம்பிச்சது. தன்னை சுற்றி இன்னமும் நடக்குதுன்னு தெரிஞ்ச அந்த சின்ன பொண்ணு அவளோட ஃபேமிலி ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்குறான். இந்த டைமெல்லாம் ஃப்ரீஸ் பண்ண முடிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவள் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு அந்த குகை இடிஞ்சு விழுகுது. கூடவே ஒரு விஷனும் அந்த இடத்துல அப்பியர் ஆகுது. பேசிக்காக அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அடப்டைஸ்க்கும் டீமன்ஸ்க்கும் சண்டை போயிட்டு இருந்துச்சு. அடப்டைன்னு சொல்கிறப்போ நம்ம ஷாவும் அந்த இடத்துல இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது, பட் அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கென்ஷின் கொடுக்கல. அந்த சண்டையில் எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்டலாக தான் அடப்டைஸ் அண்ட் டீமன்ஸ் வந்து இந்த சின்ன பொண்ணை வந்து கொண்டுட்டாங்க. ஆக்சுவலாக வந்து கே விழுந்த அடுத்த செகண்டே வந்து சின்ன பொண்ணு குழந்தை தான் இல்லையா, ஸோ விழுந்த உடனே வந்து உயிர் வந்து போயிடுச்சு. அங்கே இருந்த அடப்டை அண்ட் டீமன்ஸ் ரெண்டு பேருமே வந்து அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கூடவே டீமன்ஸும் ஃபீல் பண்ண மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு கென்ஷின். இந்த பொண்ணுக்கு நம்மளால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு நினச்ச அடப்டை கேங் அந்த பொண்ணுக்கு திரும்பவும் உயிர் வர வைக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அடப்டையோட ஃபுல் பவரை தாங்குற அளவுக்கு மனிதர்களுக்கு சக்தி கிடையாது. அதுலேயும் அது ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு. இருந்தாலும் அடப்டைஸ் ட்ரை பண்ணுறாங்க. அந்த பவர் கிடைச்சதும் அந்த சின்ன பொண்ணுக்கு உயிர் வருது. கூடவே அவளோட விஷன் அண்ட் அடப்டை பவர் அவளுக்கு அதிக சக்தியை கொடுக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியாத அந்த சின்ன பொண்ணு பெரும் கோபத்தோடு இருந்தா. அவள் கண்ணில் படுற எல்லாத்தையுமே அவள் அழிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படியே போனால் அது பெரிய கஷ்டத்தில் போய் முடிஞ்சிடும்னு நினச்ச அடப்டை அந்த பொண்ணை அமைதிப்படுத்த அவளோட பவர்ஸை சீல் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு அடப்டை பவர் இருக்குது, ஆனால் அவள் அடப்டை இல்லை. அவளால் அந்த பவரை அவ்வளோவா யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் அவளுக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தி. இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்த கேரக்டர் நேம் தான் சீச்சி. 50-50 தோற்று போனால் வர சீச்சியோட உண்மையான ஸ்டோரி இது தான். இது மட்டும் இல்லைங்க, ஊட்டாவுக்கும் சீச்சிக்கும் கூட நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஊட்டாவுக்கு சீச்சியை பார்க்குறப்பலாம் ரொம்ப வருத்தமாக இருக்குமா. சீச்சியோட கஷ்டத்தை போக்கணும்னு ஹூட்டவ் நிறைய வாட்டி அவளை புதைக்க நினச்சிருக்காங்க. ஆனால் சீச்சி அதுக்கெல்லாம் ஈடு கொடுக்காம தப்பிச்சிருவா. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹூட்டவ் சீச்சி டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் நம்ம சீச்சி ஒரு கொடூரமான வாழ்க்கையை தான் வாழ்கிறான். ஒரு வாட்டி டைமை ஃப்ரீஸ் பண்ணி நம்ம குடும்பத்தை பார்க்கணும்னு நினச்ச சீச்சியோட மெமரியில் இப்போ குடும்பம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் அவளுக்கு அவளோட நினைவில் இருக்காது. உபு ஃபார்மசியில் பைஷுவோட உதவியோட சீச்சி இப்போ ஒரு நார்மல் லைஃப்பை வாழ அதிக முயற்சி எடுத்து தான் ஒவ்வொரு நாளையும் கடக்கிறாங்க. இதுதாங்க நம்ம சீச்சியோட ஸ்டோரி. இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகள் இருக்குது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சிக்க ஸ்டே வித் அவர் சேனல். தேங்க்யூ.